ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்திர பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த போக்கோ, ரெட்மி, ரியல்மி, அதுக்கப்புறம் ஐக்கூ, ஒன் ப்ளஸ்ஸோட ஸ்மார்ட் ஃபோன்ஸு, இதை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் தருவோம், அதே மாதிரி 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஒரு சில பிராண்டு பார்த்திங்கன்னா அதை கடைப்பிடிச்சி கரெக்டாக அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் அப்டேட் பண்ணுற மூலியமாக ஏன் பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100%-80% பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பாக தான் அமையும். ஸோ இதை நான் ஒரு சில வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தை வச்சு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ஒரு டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு 10,000 ஃபோனாக இருக்கட்டும், 20,000 ஃபோனாக இருக்கட்டும், 30,000 ஃபோனாக இருக்கட்டும், நீங்கள் வாங்குகிற ஃபோனு அன்றைக்கி பாக்ஸை ஓப்பன் பண்ணும் போதே உள்ளே போய் அபவுட் ஃபோனில் பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 12 இருக்குது அப்படின்றத வச்சுக்கோங்க. அது ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, எந்த ஒரு பிராண்டாக இருக்கட்டும், இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டு 12 இருக்குது அப்படின்னா ஆண்ட்ராய்டு 13 வர வித்தின் ஒரு 8 மாதமோ 10 மாதமோ, ஏன்னா ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லேருந்து இன்னொரு ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு வர கண்டிப்பாக 1 வருஷம் கேப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 1 இயருக்குள்ளே ஒரு மேஜர் அப்டேட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது வரைக்கும் அப்டேட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள், ஆண்ட்ராய்டு 12-13 பண்ணுங்கள், 13 அப்புறம் வர செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணுங்கள். ஆனால் ஆண்ட்ராய்டு 14 உங்கள் ஃபோனுக்கு அவைலபிள் வந்தாலுமே அதை பண்ணாதீங்க. ஏன்னா 100%-70% ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுற மூலியமாக ஸ்லோ டவுன் ஆகுது, ஹேங் ஆகுது, ஒரு சில பக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதை ஃபிக்ஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க புது ஸ்மார்ட் ஃபோன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. இப்போ கூகுளோட ரெட்மியோட Note 10 Pro வச்சுக்கோங்களேன், Note 11 Pro வரைக்கும் அதுக்கு ஒருங்காக அப்டேட் வரும். Note 11 Pro வரும்போது Note 10 Pro Android 10 ஆண்ட்ராய்டு 11 ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆண்ட்ராய்டு Note 11 Pro அடுத்து Note 12 Pro ஒன்று லான்ச் பண்ணுவாங்க, 12 Pro அடுத்து 13 Pro வரும். அப்படி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் அதுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்களோட பழைய Note 10 Pro அப்டேட் வரும், ஆனால் அதிலிருந்து வர பக்கை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு அப்டேட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு க்வெஸ்டின் மார்க் தான். இன்ன வரைக்குமே என்னோடய 1+7T ஸ்மார்ட் ஃபோனுங்க அந்த கேலரி பக் இஷ்யூ இருக்குது. நானும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்லாம் மாதம் மாதம் வர்றதை பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆக மாட்டேங்குது. இன்னமும் எனக்கு ஆண்ட்ராய்டு 12 அப்டேட் பார்த்தீங்கன்னா வரலை. ஆனால் ஆண்ட்ராய்டு 12 வந்து எலிஜிபிலிட்டி வைஸில் 1+7T இருக்குது, இருந்தாலும் அவங்க இன்னும் கொடுக்கல. ஸோ இதே நிலமை தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் நல்லா யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஃபோன் வாங்கி 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு மேஜர் அப்டேட் மட்டும் பண்ணுங்கள். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்தால் பண்ணுங்கள். திடீர்னு ஆண்ட்ராய்டு 13 உங்களுக்கு ஒரு 1.5 GB அப்டேட் வருது அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது ஃபேஸ் பண்ணவங்களும் தெரியும், புதுசாக கேட்குறோம், ஏண்டா அப்டேட் கொடுக்குறதே அவங்க உள்ள பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபோன் வந்து சூட்டபிளாக இருக்கணும் தானே, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது நண்பா. இப்போ யூஸ் பண்ணி பார்த்ததில் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அனுபவத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறையா பேர் போக்கோவோட ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் முன்ன மாதிரி இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி ஆகுதுன்னு திருப்பி டவுன்கிரேட் பண்ணவங்களாம் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நான் போக்கோன்னு மட்டும் சொல்லலை, ரியல்மி, ரெட்மி, அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ்ஸு, நானே அந்த பிரச்சனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரே ஒரு மேஜர் அப்டேட் ஃபோன் வாங்கலேருந்து பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு மேஜர் அப்டேட் வந்தால் பண்ணாதீங்க. அந்த ஒரே ஒரு மேஜர் ஆண்ட்ராய்டு 13 வச்சு நீங்கள் கலர் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தை ஓட்ட முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே நண்பா, ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கு கீழே தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.